ஹலோ ஷபாந்தோ வணக்கம் வெல்கம் டு தமிழ் வேதம் 92 சேனல் நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைச்சிட்டு ஆல் ஆப்ஷன் தட்டிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிறோம். இன்றைக்கி இந்த காணொலியில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அடியார் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார், ஐயா அது போல் சாமி அழைப்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க யானே. அடியே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினச்சேன், அதுக்கு தான் இந்த காணொலி வந்து செய்திருக்கோம். மேலும் வந்து இது போல் வந்து உங்களுக்கு வந்து எதுன்னு வந்து இது தொடர்பான வந்து ஆன்மீக தொடர்பான வந்து ஏதாச்சும் வந்து கேள்விகள் இருந்துச்சுன்னா, சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடியே எனக்கு தெரிஞ்சுன்னா நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன், இந்த உடலுக்குள்ள இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்கக்கூடிய அடியார்களுக்கு நான் ஒரு சின்ன விளக்கம் சொல்கிறேன். இப்போ ஒரு கல் இருக்குது, அந்த கல்லை வந்து ஒரு சிற்பிக்கிட்ட போகுது, அந்த சிற்பி வந்து அது சிலையாக வடிக்கிறாரு. அந்த சிலை வந்து கர்ப்ப கிரகத்துக்கு போனோன்னே தெய்வமாக உருப்பெறுது. அதுக்கு அந்த சிலைக்கும் இந்த கர்ப்பகரத்துக்கு சிலையிலேருந்து கர்ப்பகரத்துக்கு போகிறதுக்கு அந்த இடைவெளியில் வந்து பீஜ மந்திரங்கள்லாம் சொல்லி குறிப்பிட்ட ஆற்றலை வந்து அந்த தெய்வ ஆற்றலை வந்து இறக்குறாங்க அந்த சிலைக்குள்ளே. இப்போ அந்த சிலைக்குள்ளே வந்து அந்த ஆற்றலை இறக்கும் போது வந்து என்ன ஆகுதுன்னா, சாதா அதுவரை சிற்பி செய்த அந்த சிலைக்குள்ளே வந்து தெய்வ ஆற்றல் இறங்குது. தெய்வ ஆற்றல் இறங்கினோன்னு தெய்வமாக ஆயிடுது. நம்ம பூஜிக்கிறோம், நம்ம கேட்ட வரங்களை எல்லாத்தையும் நடத்தி கொடுக்குறாங்க தெய்வங்கள். அதே போல தான் இந்த உடம்புக்குள்ள இந்த ஆற்றல் தெய்வ ஆற்றல் எப்படி இறங்குது அப்படின்னா, அதுக்கு வந்து நம்ம உடம்பு வந்து பஞ்சபூத தத்துவங்களை உள்ளடக்கியது. ஆக இந்த பஞ்சபூத தத்துவங்களில் வந்து நம்ம உடலை வந்து இயக்கக்கூடியது வந்து ஆகாய தத்துவத்தை தவிர நீர், நிலம், காற்று, நெருப்பு இந்த நான்கு தத்துவங்களும் வந்து இந்த உடலை வந்து இயக்குது. அப்போ இந்த ஆகாய தத்துவம் தான் வந்து நம்ம வந்து கடவுளாக தெய்வ ஆற்றலாம் வந்து நம்ம கருதுகிறோம். ஸோ அப்போ வந்து இந்த ஆகாய ஆற்றலை வந்து இந்த உடம்புக்குள்ளே இறக்கணும்னா நம்ம கேட்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் தெய்வம் வந்து செய்து கொடுக்குது. எப்படி அந்த சிலை வந்து தெய்வமாக மாறுதோ அதே போல தான் இந்த உடம்புக்குள்ளே தெய்வ ஆற்றலில் இறங்கும் போது குறி சொல்கிறாங்க, அருள் சொல்கிறாங்க, அழைப்பு இதெல்லாம் வந்து நடக்குது. சில அமானுஷ தொடர்பு வந்து கிடைக்கும் இந்த உடலுக்குள்ளே. ஸோ அதுக்கு சில ப்ரொசஸ் இருக்குது. ஸோ இயற்கையாகவே வந்து சில பேருக்கு வந்து எந்த தெய்வ நம்பிக்கையும் இல்லாமல் அவங்க சொன்னாலும் நடக்கும். அதுக்கு வந்து இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து சில தெய்வ ஆற்றல்கள் சில தொடர்புகள் அமானுஷ தொடர்புகள்லாம் வந்து கிடைச்சிருக்கு. இந்த உடலை இயக்கக்கூடிய அந்த பஞ்சபூத தத்துவங்களில் வந்து நெருப்பு தத்துவம் தான் வந்து காவல் தெய்வத்தை வந்து குறிக்கும். வெள்ளை தெய்வங்கள், காவல் தெய்வங்கள், உக்ர தெய்வங்கள் போல தெய்வங்களை வந்து குறிக்கக்கூடிய தத்துவம் வந்து நெருப்பு தத்துவம். ஸோ ஆக வந்து இந்த நெருப்பு தத்துவத்தை இந்த ஆன்மா வந்து அந்த நெருப்பு தத்துவத்தை தொடர்பு கொள்ளும் போது வந்து நமக்கு வந்து இயற்கையாகவே வந்து காவல் தெய்வங்கள் மேலே வந்து ஒரு அதீத அன்பு வரும். ஸோ அதீத அந்த அன்பு வரும்போது வந்து என்ன வருதுன்னா, அந்த அன்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த தெய்வ ஆற்றலோடு வந்து தொடர்பு கொள்ள வைக்கும். இல்லை அமானுஷ விஷயங்கள்லாம் நடக்கும், இல்லை சொப்பனங்கள் அதாவது கனவு வகையில் வந்து வரும், இல்லை அவங்க சொன்னாவே நடக்கும், அவர்கிட்ட துண்ணூறு பட்டம் நல்லது நடக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஊர்லலாம் ஒரு பாட்டி இருப்பாங்க, அந்த பாட்டிக்கு எந்த ஒரு மந்திர சக்தி எதுவுமே தெரியாது, ஆனால் வந்து அவங்கக்கிட்ட போயிட்டு துண்ணூறு பட்டம் உடனே நடக்கும். அது என்னென்னா அவங்களுக்கு இயற்கையாகவே வந்து அந்த தொடர்பு கிடச்சிருக்கு. அக்னி தத்துவத்தை கொண்ட உடல் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த தெய்வ ஆற்றலை ரிசீவ் பண்ணும். அதாவது உக்ர தெய்வங்களை வந்து ரிசீவ் பண்ணும், கூட வந்து இந்த ஆகாச தத்துவமும் சேரும். ஏன்னா பிரபஞ்சம் வந்து ஆகாச தத்துவத்தோடு தொடர்பு கொண்டது. அப்போ அந்த ஆகாய தத்துவமும் இந்த நெருப்பு தத்துவமும் இணையும் போது வந்து குறி சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நடக்கும். தெய்வ ஆற்றல் வந்து அவங்கக்கிட்ட வந்து சொல்லிட்டு போகும், என்னத்தை உணர்த்தணுமோ அது வந்து சொல்லிட்டு போகும். இது வந்து அமானுஷ ஆற்றலும் மனித உடம்புக்குள்ள நடக்கக்கூடிய சில மாற்றங்கள். எப்போவுமே சித்தர்கள் வந்து இந்த ஆகாய தத்துவத்தோட நிறைய தொடர்பு கொண்டவர். அதனால தான் அந்த சித்தர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சிவபெருமானை வந்து வழிபாடு செய்வாங்க. அதே போல் வந்து சித்திரங்கள் அழைப்புன்னு ஒன்று இருக்குது. ஸோ சித்திரங்கள் அழைப்பு வந்து நம்ம செய்யும் போதும் இதே போல் குறியெல்லாம் சொல்லுவாங்க. சித்திர வாக்கு, ஸோ சித்திரை வந்து நம்ம வந்து கூப்பிட்டு உரையாடல் செய்து அவங்க என்ன உணர்த்தணும்னு சொல்கிறாங்களோ அதை வந்து அந்த உடல் வந்து மீடியேட்டராக இருந்து, அதாவது இந்த தெய்வ ஆற்றலுக்கும் வந்திருக்கக்கூடிய நபருக்கும் இடையில் இருந்து அந்த சொல்லக்கூடிய விஷயத்தை அந்த இன்ஃபர்மேஷனை வாங்கி அது வந்து யாருக்கு என்ன சொல்லணுமோ அது வந்து சொல்லிட்டு போகும். புரியுதுங்களா? இப்படி தான் வந்து அந்த ப்ராசஸ் நடக்கும். சாமி அழைப்பு வந்து ஏன் எனக்கு வந்து இது போல் வந்து சாமி அழைப்பு நடக்கணுமே, எனக்கு வந்து குருமார்கள் இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடிய அடையாளர்கள், உங்கள் ஆன்மா வந்து எந்த தெய்வத்தோடு ரொம்ப நெருங்கி தொடர்பு இருக்கோ அந்த தெய்வத்தின் வழி அந்த தெய்வத்தை வந்து குருமார்களாக நினச்சி நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சீங்கன்னா அந்த தெய்வம் வந்து உங்களுக்கு வழிகாட்டும். உங்களுக்கு விருப்பமான தெய்வங்களை நீங்கள் நினச்சி அந்த அன்பால் நீங்கள் தொடர்பு கொள்ளும் போது அந்த தெய்வம் உங்கள்கிட்ட தொடர்பு கொள்ளும்.
இல்லை தெய்வ ஆற்றல்கள் உங்களுக்கு எனக்கும் இது வந்து உங்களால் வந்து உணர முடியும், இது வந்து நீங்கள் அனுபவத்தில் வந்து காணலாம். ஆனால் இது எல்லாருக்குமே நடக்குமான்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே அப்படி சாத்தியமில்லை. இயற்கையே எந்த உடல் வந்து அந்த ஆன்மாவோட தொடர்பு கொள்ளுதோ ஆன்மாக்கும் பிரபஞ்சத்துக்கும் தெய்வ ஆற்றலுக்கும் இருக்கக்கூடிய அந்த மீடியேட்டராக இருக்கக்கூடிய உடம்பை மட்டும்தான் வந்து தேர்ந்தெடுக்கும். இல்லைன்னு எல்லாரும் சொல்லிட்டு போயிடலாம், ஆனால் இருக்குன்னு சொல்கிறதுக்கு நிறுவனம். நான் வந்து இந்த தெய்வ ஆற்றல் அதாவது கண்ணுக்கு புலப்படாத ஒரு சில விஷயங்களும் இந்த பூமியில் இருக்கு, அமானுஷங்களான விஷயங்கள் இந்த பூமியில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதை வந்து அடியார்கள் வந்து உணரத்தான் முடியும்.